வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு மத்திய அரசோட இபிஎஃப்ஓ, அதில் வந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து காலி பணியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு தமிழ் எழுதுப்படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி April 3 அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா போஸ்ட்லேருந்து ஜிடிஎஸ் பதவிக்கான புதிய வேலை அறிவிப்பு, கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட காலி பணியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 22/3/2023 ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நீர்வளத்துறையிலிருந்து டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு புதிய வேலை அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி 17/4/2023 சொல்லியிருக்காங்க. இந்த மூணு வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன், தேவையானவங்க செக் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இபிஎஃப்லேருந்து வெளியிட்டு காலி பணியங்களை பற்றி டீட்டெயிலாகவும் சுருக்கமாகவும் வாங்கலாம் பார்க்கேன். ஸோ ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் கேட்டுருக்காங்க அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்கு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இதற்கான பே லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29,200 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக 92,300 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இம்பார்ட்டன்ட் டேன்ஸ், அதாவது இதற்கான அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27 மார்ச் அன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது 10 மணிக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்திருக்கே தவிர ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 27 தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான அப்ளிகேஷனை ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் சார்ஜ் பண்ணுறதில்லை. இதை தவிர மற்ற கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 700 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்லாம் படிச்சிருந்தா போதும். ஸோ அதே போல் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்குன்றாங்க. டைப்பிங் ஸ்பீடில் 35 வேர்ட் பர் மினிட் இல்லை இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அந்த ஸ்பீட்லேயும் டைப் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் எதுக்கு குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் பாலிசி படி ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸாம் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது அதில் ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் லிட்ரஸி, இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரைட்டிங் டெஸ்ட்டாக இருக்கும், கம்ப்யூட்டரில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட், அதாவது உங்கள் டைப்பிங் ஸ்கில்ல செக் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நம்ம ஃபேஸ்புக் குரூப்போட அஃபிஷியல் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வேலை தேட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களால வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.